கிளாஸ்ரூமில் கல்யாணம். பிளஸ் டூ மாணவிக்கு தாலி கட்டிய மாணவன், பிறகு மாமியார் வீட்டில். யூனிஃபார்முடன் மாணவி ஒருவர் தனது தலையை குனிந்து கழுத்தை காட்ட, கையில் இருக்கும் தாலி போன்ற கயிறை பயபக்தியுடன் ஸ்கூல் யூனிஃபார்மில் இருக்கும் மற்றொரு மாணவன் கட்டும் இந்த வீடியோ தான் தற்போது கன்னியாகுமரியில் சம வைரல். காரணம், இது நாள் வரை கோவில் போலீஸ் ஸ்டேஷன் என நடந்து வந்த திருமணம் தற்போது ஸ்கூலில் நடக்க ஆரம்பித்து விட்டதா என்கிற ஆச்சரியம்தான். இப்படி ஒரு கிளு கிளு குழு குழு சம்பவம் நடைபெற்றது கன்னியாகுமரி மாவட்டம் களியக்காவிளை அருகே உள்ள பழுகல் அரசு மேல்நிலைப் பள்ளியில்தான். கொரோனா தொற்றுக்கு இடையேயும் மாணவ மாணவிகளின் கல்வி பாதிக்கப்பட்டுவிடக் கூடாது என்பதற்காகவே பிளஸ் ஒன் மற்றும் பிளஸ் டூ வகுப்புகளுக்கு பிரத்யேகமாக பாடம் எடுக்கப்பட்டு வருகிறது. இதற்காக மாணவர்கள் மற்றும் மாணவிகளை தவறாமல் பள்ளிக்கு வரவழைத்து ஆசிரியர்கள் பாடம் எடுத்து வருகின்றனர். இந்த நிலையில்தான் கன்னியாகுமரி களியக்காவிளை அடுத்த பழுகல் பகுதியில் உள்ள அரசு மேல்நிலைப் பள்ளியில் 12 வகுப்பு படிக்கும் மாணவர் ஒருவர் தனது சக மாணவிக்கு தாலி கட்டும் வீடியோ வெளியாகி அதிர்வலைகளை ஏற்படுத்தியுள்ளது. மாணவியை திருமணம் செய்த மாணவனுக்கு சக மாணவ மாணவிகள் காகிதங்களை கிழித்து மலர்களைப் போல தூவி வாழ்த்து தெரிவித்த கூத்தும் அரங்கேறியுள்ளது. இந்த வகுப்பறை கல்யாணம் கடந்த 2 நடைபெற்றது எடுக்கப்பட்டதாக கூறப்படுகிறது. இதை உடனிருந்த மாணவர் ஒருவர் தனது செல்போனில் வீடியோ எடுத்து தனது வாட்ஸ்அப்பில் ஸ்டேட்டஸாக வைத்துள்ளார். இதனை பார்த்த அவரது நண்பர்கள் வீடியோவை டவுன்லோட் செய்து வாட்ஸ்அப்பில் வைரலாக்கியுள்ளனர். இப்படியாக வைரலான வீடியோவை பார்த்த ஒரு நபர் மயக்கம் போட்டு விழுந்துள்ளார். காரணம், அந்த நபர் வேறு யாரும் இல்லை, வகுப்பறையில் தாலி கட்டி கொண்ட மாணவியின் தந்தைதான். மயக்கம் தெளிந்த அவர் களியக்காவிளை காவல் நிலையம் சென்று உடனடியாக புகார் அளித்தார். அதற்கு முன்பே இந்த வகுப்பறை கல்யாண வீடியோவை பார்த்திருந்த போலீசார் மாணவிக்கு தாலி கட்டிய மாணவனை கொத்தாக அள்ளி கொண்டு வந்து ஸ்டேஷனில் உட்கார வைத்தனர். பிறகு மாணவன் மற்றும் மாணவியின் பெற்றோர் பரஸ்பரம் பேச்சுவார்த்தை நடத்தினர். அதில் கொரோனா முடிந்து பள்ளிக்கு வந்த நிலையில் ஏதாவது வித்தியாசமாக செய்ய வேண்டும் என்று இப்படி தனது மகன் அறிவு கெட்டு போய் செய்துவிட்டதாகவும், அதற்கு புத்தி கெட்டு போய் உங்கள் மகளும் ஒத்துழைத்து விட்டதாகவும் மாணவனின் பெற்றோர் சமரசம் பேசியுள்ளனர். இதனை அடுத்து வகுப்பறையில் இதுபோல் நடந்து கொள்ளக் கூடாது, மாணவனை அதே பள்ளியில் வேறு கிளாஸுக்கு மாற்ற வேண்டும் என்கிற நிபந்தனையுடன் மாணவியின் தந்தை தான் கொடுத்த புகாரை வாபஸ் பெற்றுக் கொண்டார். தாலி கட்டி மனைவியின் தாய் வீடு அதாவது மாமியார் வீட்டிற்கு செல்லும் மாப்பிள்ளைகள் வரிசையில் மாணவனும் காவல் நிலையம் என மாமியார் வீட்டிற்கு சென்று திரும்பியுள்ளார். தமிழ் எக்ஸ் நியூஸ் பேஜை லைக் அண்ட் ஃபாலோ பண்ணுங்க. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ளுங்க.